ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் எல்எம்டி. நாங்கள் லூசிஃபர். ஓகே, நான் சொல்கிறது நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருக்கிறீங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது உங்கள் முன்னாடி ஒரு வாட்ச் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வாட்ச்சை பார்த்துல? ஸோ எடுத்து பார்க்குறீங்க, டைம் உடம்பு இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை எந்திரிச்சு டைம் தானே வைப்பீங்க. ஸோ ஒரே அதே மாதிரி 7 o'clock வைக்கிறீங்க. வச்சு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது செம்ம பிளாக் ஆகிடுது. மறுபடியும் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, வீட்டிலேருந்து அதே மாதிரி எந்திரிக்கிறீங்க. உங்கள் முன்னாடி அதே மாதிரி வாட்ச் இருக்குது. உங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது. அந்த வாட்ச் எடுத்து ஆச்சரியமாக பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நினைப்பீங்க, டைம் டேபிள் தானே பண்ணீங்க. உண்மையிலே இதுதான் டைம் ட்ராவலா? யா, உண்மையான டைம் ட்ராவல் தான். ஆனால் ஃபிக்ஷன் அண்ட் மூவிஸுக்கு பொறுத்த மட்டும் தான். அப்போ உண்மையான டைம் ட்ராவல் என்ன? 10 ரூபா வாங்க. ஆன் வீட் வீட். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்னா, கீழே கிடைக்கிற கிளப் சப்ஸ்கிரைபர் என்ன டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கான காரணத்தை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருந்தால் அதையும் கமெண்டில் பதிவிடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க வேலை வேலைன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான டாபிக். அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, டைம் ட்ராவல் பற்றி தெரிஞ்சுக்கிற முன்னாடி நீங்கள் டைமண்ட் சென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். மொத்தம் 0 to 12 டைமண்ட் சென்ஸ் இருக்குது. 0 டைமண்ட்ஸுங்கிறது வெறும் ஒரு புள்ளி தான். அதில் எது வேறு, எந்த லென்த்து கிடையாது, பிரெத்து கிடையாது, ஹைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. இது ஃபஸ்ட் டைமண்ட்ஸ்னு வைங்களேன். இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா, அப்புறம் கோடு வருதில்ல, அதுதான் ஃபஸ்ட் டைமென்ஷன். அதுக்கு ஒரு லென்த்து மட்டும்தான் இருக்குது, தவிர பிரெத் அண்ட் ஹைட்டு எதுவும் இருக்காது. அடுத்து செகண்ட் டைமென்ஷன் பார்க்கணுங்களா. இப்போ நீங்கள் ரெண்டு ஒரு கோடு போட்டிங்களே, அதே மாதிரி இன்னும் ரெண்டு கோடு போட்டு அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்குறது. ஒரு ட்ரையாங்கிள் அல்ல ஒரு ரெக்டாங்கிள்னு கொடுத்தீங்களே, அதுக்கு லென்த் இருக்கும், அதே மாதிரி ஒரு தனி ஒரு பிரெத் இருக்கும். அதுதான் வந்து செகண்ட் டைமென்ஷன் சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் டைமென்ஷன் நீங்கள் உருவாக்குனீங்களே, அந்த 4 கோடு 3 கோடு போட்டு ஸ்கொயர், அதுக்கு நீங்கள் ஒரு ஹைட் கொடுத்தீங்கன்னீங்களே, அதுதான் தேர்ட் டைமென்ஷன். அது ஒரு கியூப் மாதிரி நாம் இருக்கிறது தேர்ட் டைமென்ஷன். டைம் அது ஒரு அடுத்த லெவல், அது ஃபோர்த்து டைமென்ஷன் சொல்லுவாங்க. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயந்தான் டைம். அதனால அதை நீ அதுக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் இன்னொரு பரிமாணத்தை வச்சு அதை ஃபோர்த் டைமென்ஷனாக வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட டைமை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட டைமில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமாங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி ட்ராவல் பண்ண முடிஞ்சால் நம்மளால் எப்படி ட்ராவல் பண்ண முடியுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். டைம், டைமுங்கிறத வச்சு ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு கான்ஸ்டன்டான ஒரு லைன் தான். இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குதுவீங்களே, அதில் நீங்கள் பண்ணுற, இப்போ நீங்கள் இப்படி நான் இங்கே கையை அசைக்கிறேன்னா இது ஒரு ஈவெண்ட், இப்படி ஒரு கையை அசைக்கிறேன்னு இது ஒரு ஈவெண்ட். இப்போ டைமுங்கும் போது நான் இப்போ ஒரு கை இந்த இடத்துல கொண்டு வரல, அது ஒரு பாயிண்ட்டு. அங்கே இங்கேருந்து இங்கே ஒரு கைக்கு இப்போ கொண்டு போகிறல, இது ஒரு பாயிண்ட்டு. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம அலாசி ஆராயிறது தான் டைமோட டைம் டேபிள், டைம் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட டைம் இன்டர்வலில் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படியெல்லாம் 2-3 ஆக்சன் பண்ணலை, இது எதுவுமே பண்ணாமல் இங்கிருந்த கையை இப்படி எதுவுமே பண்ணாமல் இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நம்ம கொண்டு போகிறத டைம் ட்ராவல்னு சொல்லுவாங்க. இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக பார்க்குறத விட, இப்போ காலையில் 10 மணிங்கிறீங்களேன், இந்த 10 மணிலேருந்து இன்றைக்கி இருக்கிற ஈவினிங் 6 o'clockக்கு இடையில இருக்கிற எல்லா டைம் ஸ்கிப் பண்ணி எப்படிங்கிற இந்த செகண்டில் போகிறது தான் டைம் ட்ராவல். அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற வேறு எந்த பாயிண்ட்டையுமே நம்ம டச் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லூப் மாதிரி போகிறது. எக்ஸாம்பிள்னா இங்கே இருக்கிறத 1 2 3 4 5 6 போகாமல் 1 2 6 இப்படி வரலாம், இதுதான் டைம் ட்ராவல். அதேவே நம்ம ரிவர்ஸில் பாசிட்டிவ் போகணும்னா இங்கே இருந்தால் இப்போ ஈவினிங் 6னா ஈவினிங் 6 5 4 3 2 1 இந்த டைம் லூப் இல்லாமல் ஸ்ட்ரீட்டை இங்கேருந்து இப்படி போகிறோம்ல, இதுதான் டைம் ட்ராவல் ஆர் பாஸ்ட். ஃப்யூச்சருக்குனா ஸ்ட்ரீட்டை இப்படி ஸ்கிப் பண்ணுறது, பாஸ்ட்னா ஸ்ட்ரீட்டை இப்படி ஸ்கிப் பண்ணுறது. ஸோ இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு 2 டைம் இந்த வீடியோவே திருப்பி பாருங்கள், உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஸோ இப்படிப்பட்ட டைம் ட்ராவலை நான் எப்படி நம்மளால் பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, உண்மையிலேயே டைம் ட்ராவல் பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதை அடுத்த கட்டில் பார்க்கலாம். ட்ராவல்னு நின்று பார்த்துட்டோம். அடுத்து நம்மளோட டைம் ட்ராவல் எப்படி பண்ண முடியுங்கிறது பார்ப்போம். டைம் ட்ராவல் உண்மையிலேயே பண்ணுறதுக்கு நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியும் தான், ஆனால் அதுக்கான ப்ராக்டிக்கலான சான்சஸ் இருக்கான்னு இப்போ பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்யூச்சரை விடுங்க, அது எப்போவோ நடக்க போகிறது. அதை விட நம்ம இப்போ பாஸ்ட்டுக்கு நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியுமாங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்மளால் உண்மையிலே டைம் ட்ராவல் பண்ண முடியுமா, அதுக்கு என்னென்ன வேணும்? அதுக்கு ஐன்ஸ்டீன் நம்மளால் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தேரி எடுத்துப்போம். அதுக்கு நம்ம டைம் ட்ராவல் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பிளாக் ஹோல் வேணும். பிளாக் ஹோல் நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் ரொம்ப தூரத்துக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பாசிபிலிட்டி முடிஞ்சு. அடுத்து வார்ம் ஹோல். ஆனால் உண்மையிலேயே வார்ம் ஹோல் வந்து ஸ்டேபிளாக இருக்குதான்னு சயின்டிஸ்டால் இன்னமும் ப்ரூஃப் பண்ண முடியல. அதேமாதிரி வார்ம் ஹோல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கானே இன்னும் ப்ரூஃப் பண்ண முடியல. ஸோ அந்த சான்ஸும் முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ண முடியும்?
பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா டைம் ட்ராவல் வந்து பாஸ்ட்டுக்கு பண்ண முடிஞ்சிருந்தா ஏற்கனவே இப்போ நம்ம சுற்றி டைம் ட்ராவலர்ஸ் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பாஸ்ட்டுக்கு போகிறீங்க, இப்போ நீங்களும் ஒரு டைம் ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தா வந்து சின்ன பையனாக இருக்கும்போது போயிடுறீங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டாலா உங்களால் உங்கள் தாத்தா வந்து கொல்லப்படுறாரு. அப்படி கொல்லப்பட்டாருன்னா உங்கள் அப்பா பிறந்திருக்க மாட்டார், உங்கள் அப்பா பிறக்கலாம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. ஸோ இது பாசிபிளே இல்லை. அப்போ உங்கள் தாத்தா உயிர் உடஞ்சிருப்பார், ஒரு லூப் மாதிரி போயிட்டுருக்கோம். இதுக்கு அவன் சயின்டிஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஆல்டர்னேட் டைம் லைன். எப்படி அவெஞ்சர்ஸ் என் கேமில் அவங்க போய் பண்ணிட்டு ஒரு ஸ்டோன்ஸ் எடுக்கும்போது டைம் லைன் மாறுதில்ல, அதே மாதிரி ஒரு ஆல்டர்னேட் டைம் லைனாக மாறுன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கும் இன்னும் அவங்க ப்ரூஃப் கொடுக்கல. ஸோ அந்த கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸு நம்மளுக்கு ஓரளவுக்கு சொல்லிடுது டைம் ட்ராவல் பாஸ்ட்டுக்கு பாசிபிள் இல்லைன்னு. அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங், உங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அவர் ரீசெண்டாக தான் 2 இயர்ஸ் ஆர் 1 இயர் பிஃபோர் தான் அவர் இறந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல்ஸ்க்காக ஒரு பார்ட்டி வச்சார். நான் சொல்கிறது விளையாட்டு இல்லை, உண்மை தான். அவர் வந்து எப்படின்னா 2013 சம்திங் அந்த இயரில் டைம் ட்ராவலர்ஸ்க்காக ஒரு பார்ட்டி வச்சார். ஃப்யூச்சரில் இருந்த டைம் ட்ராவலர்ஸ்லாம் இங்கே வாங்கன்னு சொல்லி ஒரு விசிட் வச்சு ஒரு பார்ட்டி வச்சு, ஆனால் அந்த பார்ட்டி முடிஞ்சு அடுத்த நாள் தான் அவர் வந்து இன்விடேஷன் அடித்தார். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்கும்போது, நான் இவங்க டைம் ட்ராவலர்ஸ் தானே, நான் இன்விடேஷன் அடுத்த நாள் அடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமில்ல, அப்போ அவங்களோட பார்ட்டிக்கு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டார். ஆனால் அவரோட பார்ட்டிக்கு யாருமே வரல. ஸோ அவர் சொன்னது டைம் ட்ராவல் பாசிபிளான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில், வேர் ஆர் த டைம் ட்ராவலர்ஸ். ஸோ இதிலிருந்து எங்களுக்கு தெரிஞ்சு பாஸ்ட்லேருந்து நம்மளால் பாஸ்ட்டுக்கு போக முடியாது, அதே மாதிரி ஃப்யூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பாசிபிளானால் நம்மளால் பாஸ்ட்டுக்கு வர முடியாது. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு கிளியர் என்ன தெரியுதுன்னா, டைம் ட்ராவல் பாசிபிள் பட் பாஸ்ட்டுக்கு பாசிபிள் இல்லை. அப்படி பாஸ்ட்டுக்கு பாசிபிளாக போகணும்னா அதுக்கு நம்ம ஒரு பிளாக் ஹோல் கண்டுபிடிக்கணும். ஆனால் பிளாக் ஹோல்குள்ளே போகிறதுக்கு நமக்கு லைட் ஸ்பீடு தேவைப்படுது. அப்படி லைட் ஸ்பீடு தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கான லைட் ஸ்பீடு என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர் பெர் செகண்ட் அந்த ஸ்பீடில் போகணும். அதனால் அந்தளவுக்கு ஸ்பீடாக போகிற அளவுக்கு நம்மகிட்ட இப்போ டெக்னாலஜி கிடையாது. அப்படியே போனாலும் அந்த ஃப்ரிக்ஷனை தாங்குற அளவுக்கு ஃப்ரிக்ஷன் ப்ரூஃப் டெக்னாலஜி கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு போகிறது ரொம்ப 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 சோஃபேர், வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஃப்யூச்சருக்கு பாசிபிளா? கண்டிப்பாக பாசிபிள் தான். ஆனால் அதை அடுத்த கட்டில் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நமக்கு டைம் கிடையாது. ஸோ இட்ஸ் வெயிட் ஃபார் செகண்ட் பார்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். அடுத்த வீடியோலாம் மீட் பண்ணலாம். டைம் ட்ராவல் ஃப்யூச்சருக்கு பாசிபிளா தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், சைனிங் ஆஃப்.